ராமஜெயம் என்னும் நபர் பாலா என்று பெயர் மாற்றி ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தை 2013 ஆரம்பிக்கிறார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அபரீதமாக வளர்கிறது. இது முதலமைச்சரின் மருமகனின் சம்பந்தப்பட்டது என்று பல்வேறு ஊடகங்கள் கூறியிருந்தாலும் அதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக அந்த நிறுவனத்தின் செயல்பாடும் திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுகவினரின் ஆதரவும் இருந்திருக்கிறது. 2G இல்லாத ஒன்றை கூறி திமுகவின் 10 ஆண்டு கால வாழ்க்கையை சூனியமாக்கிய பாஜக இப்பொழுது திராவிட மாடலாட்சி நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று இருக்கும் நிலையில் முக ஸ்டாலினை குற்றவாளியாக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக ஜி ஸ்கொயரின் மீது வருமான வரித்துறையை எழுதியிருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் முக ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என்று கூறப்படுகிறது. கலைஞர் மு கருணாநிதி போன்று முக ஸ்டாலின் இல்லை, அம்மையா ஜெயலலிதா போன்று அவர் கடுமையானவர் என்று ஊடகங்கள் கூறி வந்திருக்கிறது. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் என்று பார்த்தால், ஆனால் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதியை அரசு அதிகாரிகளும் குடும்ப உறுப்பினர்களும் ஏமாற்றவே முடியாது. ஆனால் முதல்வர் முக ஸ்டாலின் மன்னார்குடி மாபியா கையில் சிக்கி சீரழிந்த ஜெயலலிதா போன்று தனது குடும்ப உறுப்பினர்களின் மாபியா வலையில் சிக்கி மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாரோ, IAS அதிகாரியின் பிடியில் சிக்கிவிட்டாரா முதல்வர் என்ற ஐயம் தமிழக மக்களிடம் இருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் அவர் அமைச்சர்களும் கோடான கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று, அந்த பணத்தை எல்லாம் மீட்டு அவர்களை எல்லாம் சிறையில் எடுப்பேன் என்று கூறிய முக ஸ்டாலின் ஏன் 2 ஆண்டுகளாக செய்ய தவறிவிட்டார், அவர்களின் ஊழல் பணத்தில் பங்கு போட்டு விட்டாரா என்றெல்லாம் மக்கள் கூறுவது, இனியாவது முதல்வர் ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்களின் தனது குடும்ப உறுப்பினர்கள் சிக்கியிருந்தால் அதிலிருந்து களைத்தெழுந்து திமுகவை மீட்டெழுத்து அதிகாரிகளின் பிடியிலும் குடும்ப உறுப்பினர்களின் பிடியிலும் சிக்காமல் அவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்க சாட்டை எடுக்க போகிறாரா முதல்வர் என்பது குறித்து இன்று முக ஸ்டாலின் ஜி ஸ்கொயர் பிடியில் சிக்கி விடு போகிறாரா, அதற்காக சாட்டை எடுக்க போகிறாரா முதல்வர் என்னும் தலைப்பில் விரிவாக இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்க, முதல்வர் முக ஸ்டாலினை சிக்க வைக்கிறதா ஜி ஸ்கொயர் மாபியா கும்பல், இனியாவது சர்க்கிள்கள் இல்லாமல் சாட்டை எடுப்பாரா முதலமைச்சர், இதுதான் திமுக ஆதரவாளர்களிடமும் திமுக தலைவர்களிடமும் ஏன் அறிவாலயத்தின் குரலாகவே இருக்கிறது. இவ்வளவு காலம் போராடி திமுகவினர் இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இனி கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த அதிமுகவினர் இப்பொழுது காணாமல் சென்று விட்டனர். இந்நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் 2 ஆண்டுகளை கொண்டாடக்கூடிய திமுக ஆட்சி முக ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் கூற பலர் தயாராகி வந்த நிலையில் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கே மாடல் ஆட்சியாக இருக்கிறது என்பதற்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையில் திருத்திவிட எதிர்கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் முக ஸ்டாலின் என்னும் ஒரு நபரும் திமுக என்ற ஒரு அமைப்பும் இல்லை என்றிருந்தால் கடந்த தேர்தலிலேயே மோடி என்பவர் இந்தியாவின் பிதாமகனாக தோலெடுத்து காட்டியிருப்பார்கள். அவர்களது முகத்திரையை கிழித்து காட்டியது இந்த முக ஸ்டாலினும் திமுகவும் தான். தமிழகத்தில் 40க்கும் 40 இடங்களில் ஒரு இடத்தை மட்டும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அதிமுக ஜெயித்தது. 39 இடங்களை வெற்றி பெற்று இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாகவும் 3வது இடத்தை பிடித்த கட்சியாகவும் உறுதியான எதிர்கட்சியாகவும் இன்று மோடிக்கு பாராளுமன்றத்தில் சிம்ம சொப்பனமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு 2G அவர்கள் ஊழல் கட்சி என்று கட்டமைத்துதான் இந்த மோடி அரசாங்கமே ஆட்சிக்கு வந்தது. இந்த மோடி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த இந்த 8 ஆண்டுகளில் 2G நீதிமன்றத்தில் வாய்தா வாங்கிய எந்த ஆவணங்களையும் தர முடியவில்லை. ஏனென்றால் இல்லாத ஒன்று மாயையை கட்டமைத்து அதை உண்மையாக்குவதில் RSS பாஜகவுக்கும் கைவந்த கலை. அந்த வகையில் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை அதற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்வேறு சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியில் நடைபெற்று வரும் ஆபாச ஆடியோ வீடியோ காட்சிகளை எல்லாம் கடந்து அந்த கட்சி ரவுடிகளையும் கொலை குற்றவாளிகளும் கொள்ளையடித்தவர்களின் கூடாரமாக இருக்கிறது என்பதை தமிழகம் முழுவதும் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். பாஜக என்ற ஒரு கட்சி தொண்டர்களே
குறைவாக இருந்தால் கூட அது உயரிய வகுப்பினருடைய கட்சி என்று பார்க்கப்பட்டதெல்லாம் கடந்து இன்று ரவுடிகளுக்கும் கொலை கொள்ளை அடிப்பவர்களின் கூடாரமாக பாஜக அண்ணாமலை வந்தவுடன் மாறிவிட்டது. அதையெல்லாம் மறைப்பதற்காக அண்ணாமலை ஒரு வார் ரூம் மூலமாக தமிழகத்தில் உள்ள தொழிலதிபர்களையும் மற்ற அரசு அதிகாரிகளையும் மற்றவர்களெல்லாம் மிரட்டி பணம் பறிக்கும் வேளையில் திறம்பட செயலாற்றி வருகிறார். ஏனென்றால் அவர் ஒரு தேர்ந்த காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார். அதன் மூலம் இந்த கிரிமினல் நடவடிக்கைகள் ஈஸியாக செய்து பேரம் பேசி இன்று ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறக்கூடிய காமெடி அரசியலை தான் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுகவுக்கு எதிராக ஊழல் பட்டியலை வெளியிடுகிறேன் என்று கூறிவிட்டு திமுகவின் சொத்து பட்டியலை, அதாவது எம்பி தேர்தலில் நின்றவர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டார். அதன் மூலமே தெரிந்தது இவர் ஒரு காமெடி அரசியலை தான் செய்கிறார் என்று. அதைவிட மேலாக அவர் ரஃபேல் வாட்சில் வாங்கியதில் அன்றும் பில்லை தவறாகத்தான் கொடுத்திருந்தார். தான் செய்த தவறை மறைப்பதற்கு பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்பது அந்த கட்சியினரிடையே தெரிந்திருக்கிறது. இருந்தாலுமே கூட திமுகவை ஊழல் இயக்கமாக காட்ட வேண்டும் என்பதை அவர்கள் முடிவாக இருக்கிறார்கள். அதற்கு திமுகவில் இருப்பவர்களும் முதல்வரை சுற்றி இருப்பவர்களுமே அதற்கு ஒரு வழிகோலாக இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஜி ஸ்கொயரை பொறுத்தவரை ஒரு நிறுவனமாக இருந்து அது வருமானம் சம்பாதித்திருந்தது என்றால் கூட இந்திய அளவில் அதானியும் அப்படிதான், ஒன்றுமே இல்லாமல் ஊதி பெருசாக்கி ஸ்டேட் பேங்க் பணமும் எல்ஐசி முதலீடுகள் மூலமாக அதானி வளர்ந்திருக்கிறார். அதன் மூலம்தான் பாஜக இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, மோடியும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உலகு கயந்ததுதான். அப்பொழுதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் சம்பாதித்தது என்று சப்பக்கட்டு கட்டுவார்கள். ஆனால் ஜி ஸ்கொயர் சம்பாதித்தது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயாராக இல்லை, இது கொள்ளையடிக்கப்பட்டது என்று கூறினார்கள். அதற்கு மத்திய அரசும் இணைவாக இப்பொழுது 2-3 நாட்களாக ஜி ஸ்கொயர் நிறுவனம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையின் ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் 3வது நாளான இன்றும் ரெய்டு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் எந்த இதையும் நாங்கள் கைப்பற்றியதாக இதுவரை அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் திமுக மேல்மட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பொறுத்தவரை யார் என்று பின்னணியிலிருந்து பார்த்தால் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திருப்பூரில் பேபி எலக்ட்ரானிக்ஸ் என்று கூறியிருந்த ராமஜெயம் என்பவர் தான் பாலா என்ற பெயர் மாற்றிக்கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னையில் மையம் கொண்டு சில வேலைகளை செய்து கம்பெனியிலெல்லாம் ரிஜிஸ்டர் செய்து கொண்டு ஜி ஸ்கொயர் என்று கம்பெனி ஆரம்பித்திருந்தார். பேபி எலக்ட்ரானிக்ஸிலேயே பல அவதூறுகளையும் பல மக்கள் பணத்தை சுருட்டிய குற்றச்சாட்டும் அவர் மேல் இருக்கிறது. இருந்தாலுமே கூட இந்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த நிறுவனத்தில் திமுக சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் எல்லாம் இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டப்பட்டதில் ஒரு நபரும் இருந்திருக்கிறார். அந்த நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே நேரத்தில் அதிக அளவு நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறது. குறைந்த காலகட்டத்தில் அதிக வருமானத்தை ஈட்டியதாக ஜி ஸ்கொயர் மீதான புகார்களின் அடிப்படையில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடத்தி இருக்கிறது. இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு 50க்கும் மேற்பட்ட இடம், சுமார் 100 இடங்கள் வரை இன்று 3-4 மாநிலங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பாஜக ஆளும் கர்நாடக மாநிலத்திலும் இதே போன்று அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். அங்கேயும் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் சுதீர், பிரவீன், பாலா, ஆதவ் அர்ஜுன், அதற்கு மேல் முக்கிய நபராக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரான மோகனின் மகன் திமுகவின் ஐடி விங்கில் முக்கிய பொறுப்பாளராகவும் திமுகவின் முதல்வரின் இல்லத்திற்கு அடிக்கடி முகம் காட்டக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடிய கார்த்திக் உள்ளிட்ட 19 நிறுவனங்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனம் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தாலுமே கூட கடந்த 3 ஆண்டுகளில் தான் அதிக அளவு வியாபாரம் நடந்து இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் என்னென்ன நிலங்கள் வாங்கினார்கள், பத்திரப்பதிவுகளும் எதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அனைத்து விவரங்களும் பல தகவல்களும் வருமானத்தின் கையில் கிடைத்துள்ளதாகவும், அதிலும் குறிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட பணம் அனைத்தும் தாது மணல் போன்ற மணல் மாபியாக்கள் மூலமாக செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல்களும் வெளியே வந்த வண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க திமுகவை மிரட்டுவதற்காகவும் காங்கிரஸை கலட்டிவிட வேண்டும் திமுக கூட்டணியில் என்பதற்காக மட்டுமே இது நடத்தப்படுவதாகவும், இதிலிருந்து திமுகவை எப்படி மிரட்டலாம் என்பதற்காக இது நடத்துவதாகவும் தான் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இதன் சோதனையின் முடிவில் தான் இதிலிருந்து ரொக்க பணம் எவ்வளவு கைப்பற்றப்பட்டது, மற்ற ஆவணங்கள் என்னென்னலாம் கைப்பற்றப்பட்டது, இந்த நிறுவனம் வாங்கியிருக்கக்கூடிய இடங்களின் நில விவரங்கள், அது யாரெல்லாம் வந்து எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கப்பட்டது, பண பரிமாற்றங்கள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டது என்பதெல்லாம் விரிவாக தெரிய வரும். ஆனால் இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் என்பது ஜி ஸ்கொயர் பெயரிலேயே
சுமார் 26 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் தோண்ட தோண்ட அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு அதில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது சபரீசனின் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் இந்த வழக்கு விசாரணை கட்டமைப்புகள் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் லண்டனில் இருக்கக்கூடிய சபரீசன் தாயகம் திரும்பிய பின் அவரையும் விசாரிக்க உள்ளதாகவும் சபரீசன் மற்றும் இந்த அண்ணாநகர் கார்த்தி உள்ளிட்டவர்களின் ஆடிட்டராக இருப்பவரிடமும் இதெல்லாம் சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை எல்லாம் நேரில் அழைத்து மீண்டும் விசாரிக்கவும் வருமான வரித்துறையினர் ரெடியாக இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. ஜி ஸ்கொயர் நிறுவனம் திமுக குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானது அல்ல, அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமோ அல்ல என்று அந்த நிறுவனம் விளக்கம் அளித்திருந்தாலுமே கூட விசாரணை வளையம் நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் முடிவில் தான் இதில் எது உண்மை, எது பொய், எது அரசியலுக்காக கட்டமைக்கப்பட்டது என்று தெரியும். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிக்கொண்டிருந்த முதலமைச்சர் ஆட்சிக்கும் முதலமைச்சருக்கும் உள்ள தொடர்பு என்பது குறைந்து கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் வலிக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் 12 மணி நேர ஊழியர்களுக்கான வேலை நேரம் மற்றும் திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் மது அருந்த அனுமதி போன்ற சர்ச்சைக்குரிய திட்டங்களின் அறிவிப்பினால் திராவிட மாடல் ஆட்சிக்கு இழுக்கு ஏற்பட்டு அதையெல்லாம் வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். இந்த முதலமைச்சரின் செயல்பாடுகள் யாரும் அவர் மீது குறை கூற முடியாத நிலையில் புதிய அளவில் இருந்தாலுமே கூட முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய அவரது குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் திமுகவை இனி ஆட்சியில் அமரவே முடியாது, முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த முதலமைச்சர் என்ற ஜாதக கட்டத்திலே இல்லை என்று கூறியவர்களை எல்லாம் பொய்ப்பித்து இன்று அருமையான ஆட்சியை முதலமைச்சர் ஆகிய பின் முக ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படியே இருந்தால் திமுகவை அழிக்க தமிழகத்தில் யாராலும் முடியாது என்ற ஒரு நிலை இருப்பதனால் மத்திய அரசு இப்பொழுதே உசாராக்கி கொண்டு முக ஸ்டாலினின் அடுத்த வளர்ப்புகளாக இருக்கக்கூடிய மகன், மருமகன் மற்றும் திமுகவின் அடுத்த தலைமுறையினரை முடக்கும் வேலையில் மத்திய பாஜக ஆட்சி ஈடுபட்டு இருக்கிறது. இது திமுகவுக்கு பல்வேறு சோதனையான காலகட்டங்கள்ல வந்திருந்தாலுமே கூட கலைஞர் மு கருணாநிதி இருந்த பொழுது, முதல்வராக இருந்த பொழுது இது போன்ற சர்ச்சைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் முக ஸ்டாலின் காக்க தவறிவிட்டாரோ என்ற எண்ணம் தமிழக மக்களிடம் வந்துவிட்டது. ஏனென்றால் திமுகவின் சட்டத்துறை மூலமாக வழக்கு தொடுக்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு சென்று ஊதுபத்தி உருட்டியதெல்லாம் திமுகவின் சட்டத்துறையினரால் தான். அவ்வளவு ஊழல்களை அதிகாரபூர்வமாகவும் அதிகார மமதையிலும் செய்தது அதிமுக. அதன் பின்பு இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் அவ்வளவு கொள்ளையடித்தார்கள், இவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்று மூச்சுக்கு 300 முறை தேர்தல் பிரச்சாரங்களிலும் கடந்த 4 ஆண்டுகளிலும் கூறி பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்த மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகிறது, என்ன முன்னெடுப்பை செய்தார், அதில் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறியிருந்தால் அந்த வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி போன்றவர்களை எல்லாம் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவர்களுக்கு ஊழலுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் இப்பொழுதும் உயர் பதவிகளில் அலங்கரித்துக் கொண்டு முதல்வருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதையெல்லாம் கலைத்தால் ஒழிய இவர் கூறியதன் அடிப்படையில் அதிமுகவினர் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும், கொடநாட்டில் கொலை குற்றத்திற்கு ஆளானவர்களை எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும் மு க ஸ்டாலின், அதில் எல்லாம் அவர் பின்வாங்கி விட்டாரோ, அவர்களிடமெல்லாம் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாரா மு க ஸ்டாலின் என்ற ஐயம் தமிழக மக்களிடம் வந்துவிட்டது. இதையெல்லாம் அவர் கட்டமைக்க தவறியதின் விளைவாகத்தான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மு க ஸ்டாலினை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முதல் காரணம் மு க ஸ்டாலின் கடந்த 2 ஆண்டுகளாக ஆட்சியை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறாரே ஒழிய கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் சிறையில் எடுப்பேன் என்று மக்களிடம் கொடுத்த வாக்குறுதியை தவற விட்டு விட்டார். இவர் கலைஞரை போல் அல்ல, முதல்வர் ஜெயலலிதாவை போல்தான் என்று கூறிய காலங்கள் எல்லாம் கடந்து அது கடுமையாக இருக்கும் என்ற மக்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்ப்பித்து மு க ஸ்டாலின் ஒரு தனிநபராகவும் குடும்பத்தின் பிடியிலும் அவரை சுற்றியிருப்பவர்கள் பிடியிலும் சிக்கி இருக்கிறார்களோ, ஒரு பக்கம் கட்சியினர் முதல்வர் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பிடியில் சிக்கி உள்ளார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளை தாண்டி முதல்வரிடம் எதுவும் கொண்டு செல்ல முடியவில்லை என்று அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தலைகள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் அமைச்சர்கள் வட்டாரம் முதல் மற்றவர்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருப்பது முதல்வரை நெருங்கவே முடியாது, அவரை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது, அந்த மாபியா கும்பலை தாண்டி நம்மால் எதுவும் கொண்டு செல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். இதுதான் அம்மையார் ஜெயலலிதாவை போன்று மு க ஸ்டாலின் என்று கூறுகிறார்களோ, ஜெயலலிதா எப்படி
மன்னார்குடி மாபியாவின் பிடியில் சிக்கி கடைசி வரை தனக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரியாமலேயே அவர் கடந்த காலத்தை முடித்துக் கொண்டார். அந்த வகையில் முதல்வர் மு க ஸ்டாலினும் என்னதான் நல்லாட்சி நடத்தினாலும் தன்னை சுற்றியிருப்பவர்களும் தனது குடும்பத்தினரையும் கட்டுப்படுத்த தவறிவிட்டாரோ என்ற எண்ணம் இந்த ஜி ஸ்கொயரில் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி 2G-யினால் திமுகவுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு வனவாசத்தில் இருந்ததோ அதே போன்ற ஒரு மீண்டும் ஒரு நிலையை இந்த ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்கள் மூலமாக ஆட்சிக்கு கெட்ட பெயரும் திமுகவுக்கு கெட்ட பெயரும் மு க ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் இந்தி தலைவராக உருவாக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்க காத்திருக்கிறது. சிறிது உண்மை இருந்தாலுமே கூட அதை பெரிதாக்கி காட்ட திமுகவுக்கு எதிராக அகில இந்திய அளவில் ஊடகங்கள் தயாராக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் திமுகவால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஊடகத்தில் இன்று வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசின் பிடியில் இன்று இந்திய ஊடகங்கள் இருக்கிறது. ஏனென்றால் செய்தியாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் அவரை பற்றி பேச தயாராக இல்லாத ஊடகம் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நல்லது செய்தும் சிறு பிழை செய்திருந்தால் முதல்வர் மு க ஸ்டாலினை குற்றவாளியாக சித்தரிக்க இந்திய ஊடகங்கள் தயாராக இருக்கிறது. அதுவும் வரும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள காலத்தில் முதல்வர் விழிப்போடு இருக்க வேண்டும். அதிமுகவினர் ஊழல்களை தண்டித்து அவர்களை எல்லாம் சிறையில் அனுப்பினால் மட்டுமே முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்க முடியும். இல்லை என்றால் அதிமுகவினரோடு பங்கு போட்டு விட்டார் முதல்வர் என்று மக்கள் கூறுவது உண்மையாகிவிடும். மீண்டும் திமுக ஆட்சியில் அமர்வதும் 40-க்கு 40 நாடாளுமன்ற தேர்தலில் இடத்தை பிடிப்பதும் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கப் போகிறது. என்னதான் நல்லாட்சி நடத்தினாலும் ஒரே ஒரு 2G போன்று இந்த ஜி ஸ்கொயரை போன்று ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் மாற்றினாலுமே கூட அதன் மூலம் திமுகவின் எதிர்காலத்தை பாழாக்கும். திமுகவின் எதிர்காலத்தை பாழாக்கினால் மு க ஸ்டாலின் என்ற ஒரு நபருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை கழகம் முதல் கிளைக்கழகம் வரை உள்ள நபர்கள் எல்லாம் அதை நம்பி இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலம் பாழாக்கும். இதையெல்லாம் கலைத்திலிருந்து தனது குடும்பத்தினரை தன் பிடியில் வைத்துக் கொள்வாரா முதல்வர் ஸ்டாலின் என்பதை இந்த ஜி ஸ்கொயரின் முடிவில் தான் தெரியும். இதற்கு என்ன முடிவு எடுக்கப் போகிறார் வருங்காலத்தில் கலைஞர் மு கருணாநிதியை போன்று திடமான உறுதியான தலைவராக மு க ஸ்டாலின் இருப்பாரா, அம்மையார் ஜெயலலிதா போன்று நல்லாட்சி நடத்தினாலுமே கூட மாபியாவின் பிடியில் மு க ஸ்டாலின் சிக்கி தனது எதிர்கால வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளப் போகிறாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள்.